ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பத்திரம் செய்திகளை உடனும் கூட நான் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்தியா மற்றும் தென்னாப்பிரிக்கா இந்த இரண்டு அணிகளுக்கு இடையேயான மூன்றாவது டி ட்வெண்ட்டி போட்டியில இந்தியா அணியின் கேப்டனான விராட் கோலியோட ஒரு தவறான செயலை சுட்டிக்காட்டி இந்திய அணியின் மாஸ்டர் பிளாஸ்டர் சச்சின் டெண்டுல்கர் அவர்கள் கேப்டனை ரொம்பவே அதிரடியா விமர்சனம் செஞ்சிருக்காங்க. அது பத்தின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இந்த போட்டியில முதல்ல பேட்டிங் செய்த இந்திய அணி 20 ஓவர் முடிவுக்கு 9 விக்கெட் இழப்பிற்கு 134 ரன்களை மட்டுமே எடுத்தாங்க. அதன் பிறகு களமிறங்கின தென்னாப்பிரிக்க அணி 17வது ஓவர்லேயே 135 ரன்களை எடுத்து 9 விக்கெட் வித்தியாசத்துல வெற்றி பெற்றுட்டாங்க. இதுல அந்த அணியின் கேப்டனான டிகாக் அபாரமா விளையாடி 79 ரன்களை குவித்தாங்க. இதுல இந்திய அணியின் கேப்டனான விராட் கோலி ஒரு மிகப்பெரிய தவறு செஞ்சுட்டாங்க. இதுல 2வது இன்னிங்ஸ்ல 6வது ஓவர தீபக் சஹார் வீசினாரு. அப்போது அந்த அணி துவக்க வீரரான ஹெண்ட்ரிக்ஸ் அவர்களுக்கு தொடைப்பகுதியில் பந்து பட்டுச்சு. இதனை விராட் கோலி யாரிடமும் கேட்காம நேரடியாக ரிவ்யூ எடுத்துட்டாங்க. ஆனா அது தெளிவா அவுட் இல்லை அப்படிங்கறது எல்லாத்துக்குமே தெரியும். ரிவ்யூல பார்க்கும்போது பாத்தீங்கன்னா பந்து ஸ்டெம்ப்ல இருந்து கிட்டத்தட்ட 1 அடி தூரத்துக்கு மேலாக விலகி சென்றிருந்துச்சு. இது அனைவருக்குமே பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்துச்சு. எப்போதுமே விராட் கோலி ரிவ்யூ எடுப்பதா இருந்தா மகேந்திர சிங் தோனி கிட்ட ஆலோசித்து ரொம்பவே சரியா எடுப்பாங்க. இந்த முறை அவர் அணியில இல்லாத காரணத்தினால இது போல ஒரு மிகப்பெரிய தவறு செஞ்சிருக்காங்க. இது பத்தி பேசியிருக்கும் சச்சின் டெண்டுல்கர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த ரிவ்யூ எடுத்தா அவுட் கிடைக்காது அப்படிங்கறது எல்லாத்துக்குமே தெரியும். அப்படி இருக்கும்போது விராட் கோலி சீனியர் வீரரான ரோஹித் சர்மா போன்ற வீரர்களிடம் கலந்து ஆலோசிக்க கூட செய்யாம நேரடியாக ரிவ்யூ எடுத்துட்டாங்க. அடுத்த சில ஓவர்கள்ல அதிரடி வீரரான குயின்டன் டிகாக்கு எல்பிடபிள்யூ வாய்ப்பு கிடைச்சது. ஆனா அம்பையர் அப்போ அவுட் கொடுக்கல. அந்த சமயத்துல நம்ம கையில ரிவ்யூ இருந்துச்சு அப்படின்னா அவரை நாம அவுட் ஆக்கியிருக்கலாம். அதன் மூலமா போட்டியோட முடிவு மாறுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஆனா விராட் கோலி தேவையில்லாம அந்த அவுட்டுக்கு ரிவ்யூ எடுத்து இந்திய அணி தோல்விக்கு ஒரு காரணம் ஆயிட்டாரு. இனி வரும் போட்டிகள்ல இது போல விராட் கோலி செய்யக்கூடாது அப்படின்னு சச்சின் டெண்டுல்கர் அவர்கள் விராட் கோலியை கடுமையா விமர்சனம் செஞ்சிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.